வெல்கம் ஆல் டு மை சேனல் வித் லவ் திவ்யா. சம்மர் வந்தாச்சு. சம்மர் வந்தாலே நம்ம ஃபஸ்ட் ஞாபகம் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெட் ஆகும். ஸ்வெட்டாக தான் பாடி ஓடர் வரும். ஸோ ஓடர் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன வெளில இருக்கும்போதோ இல்லை ஃபங்க்ஷன் போகும்போதோ ஓவர் ஸ்வெட்டிங்னால வந்துட்டு ஓடர் வரும்போதோ ஐயோ நமக்கே வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும், ஐயோ என்னடா அது இவ்வளோ பேர் முன்னாடி நம்ம ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகிட்டு இருக்கோமே, இவ்வளோ ஸ்மெல் வேறு வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்துட்டு எங்கே போனாலும் பர்ஃப்யூமை வந்து கையில் எடுத்துகிட்டே போவோம் இல்லையா. பட் இன்றைக்கி நான் வந்துட்டு 24 hours வந்துட்டு லாங் லாஸ்ட் ஆகக்கூடிய ஒரு பர்ஃப்யூம் வந்து நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். சுகாசி அப்படின்ற ஒரு பிராண்டில் வந்துட்டு யூனிசெக்ஸ் பர்ஃப்யூம் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஐ ஹாவ் 2 பர்ஃப்யூம்ஸ், ஒன்று வந்துட்டு ஆக்வி அண்ட் இன்னொன்று வந்துட்டு செடோ. ஸோ இந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா தான். ஸோ நம்ம ஊரில் வந்து நம்ம ஊர் வெயிலுக்கு ஏற்ற மாதிரி லாங் லாஸ்ட் ஆகிற மாதிரி வந்துட்டு இது ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டுமே வந்து சூப்பர் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. ஸோ யூனிசெக்ஸ் அப்படின்னு வரும்போது எனக்கு தோன்ற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் வரும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்ஃப்யூம் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. லைக் வந்து ஊடி ஸ்மெல் இருக்கிற மாதிரி, சாக்லேட் ஃப்ரேக்ரன்ஸ் இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் ஃபீமேல் வரும்போது ரொம்ப ஃப்ளாரலாக ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஸ்மெல் இருந்தால் தான் நமக்கு பிடிக்கும் இல்லையா. பட் இதில் வந்துட்டு எப்படி யூனிசெக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பட் எப்படி ரெண்டு பேருக்கும் இது வந்து சூட் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்தது. ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இது எல்லாமே வந்து மிக்ஸ்டாக இருக்குது. ஆல்டுகெதர் வந்து எல்லாமே இருக்குது, லைக் வந்து ஃப்ளாரல் ஸ்மெல் ஆகட்டும் இல்லை சாக்லேட் ஊடி சிட்ரஸ் எல்லாமே மிக்ஸ்டாக இருக்குது அப்படின்றதுனால இது வந்து யூனிசெக்ஸ் பர்ஃப்யூம் தான். ஸோ எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இப்போ நம்ம பேக்கேஜிங் பற்றி பேசுவோம். பேக்கேஜிங் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் காட்டன் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு அண்ட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம் இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒரு க்யூட் கேப் அண்ட் வந்து ரொம்ப அழகான ஒரு பாட்டில், ரொம்ப டீசெண்டான ஒரு பாட்டில், ரொம்ப கிளாஸியாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, பட் டீசெண்டாக இருக்குது அண்ட் ரொம்ப ஸ்டர்டியாக இருக்குது, ரொம்ப ஸ்மால் சைஸாகவும் இருக்குது. ஸோ நம்ம வந்து ட்ராவல் பேக்கில் வந்து வச்சுக்கலாம், இல்லை வந்து ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம். ஜிம்முக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஜிம் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி எதில் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப சின்னதாக ரொம்ப க்யூட்டாக அழகாகவே இருக்குது. பட் என்னென்னா நீங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சு சுத்த வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒன்ஸ் வந்து மார்னிங் நம்ம ஃபேப்ரிக்கில் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 4-6 டைம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கோ அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் டே வரைக்குமே வந்து இது லாங் லாஸ்ட் ஆகுது. ஸோ நமக்கு வந்து இடையில வந்து ரெஃப்ரெஷ் ஆக வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு இது நம்ம வச்சுட்டு சுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மேபி நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் ட்ராவல் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ பேசிக்கான விஷயங்கள் நம்ம பிராண்ட் பற்றியும் இந்த பேக்கேஜிங் பற்றி இதெல்லாம் வந்து பேசியாச்சு. இப்போ வந்து நம்ம பர்ஃப்யூம் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சுகாசி ஆக்வி பர்ஃப்யூம். ஸோ இந்த பர்ஃப்யூம் வந்து மற்ற டியூ மாதிரியோ இல்லை வந்துட்டு பர்ஃப்யூம் மாதிரியோ எல்லாம் இருக்காது. இந்த பர்ஃப்யூம்லாம் வந்துட்டு நம்ம வந்து நோஸ் கிட்ட இவ்வளோ க்ளோஸாக போயிட்டு தான் நம்ம வந்து ஸ்மெல் பண்ணி அதோட ஃப்ரேக்ரன்ஸை தெரிஞ்சுக்கணும்லாம் இல்லை. நீங்கள் ரொம்ப கொஞ்சம் இவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னாவே உங்களால் அதை ஃப்ரேக்ரன்ஸை வந்து ஃபீல் பண்ண முடியும். ஜஸ்ட் உங்களோட ஹேண்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 10 seconds வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து உங்ககிட்ட வரும். ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் கொண்டு போய் ஸ்மெல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ 10 seconds நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது இதோட ஸ்மெல். ஸோ ரூம் ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்துட்டு இருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த ஸ்மெல். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபேப்ரிக்கில் உங்களோட ட்ரெஸ்ஸில் மார்னிங் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டே வரைக்குமே லாங் லாஸ்ட் ஆகுது, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பர்ஃப்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ லைட்டாக நீங்கள் ஸ்மெல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆரஞ்சு வாட்டர்மெலன் லெமன் இந்த மாதிரி ஸ்மெல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் டீப்பாக நீங்கள் வந்து ஸ்மெல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பச்சோலி கிரேப் ஃப்ரூட் இந்த மாதிரியான ஒரு ஸ்மெல் இருக்குது. அண்ட் இன்னும் ரொம்ப டீப்பாக நீங்கள் வந்து ஸ்மெல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரெட் பெரி அண்ட் லெமன் பாக் அகர்வுட் இந்த மாதிரி ஸ்மெல் வருது. ஸோ ஒரு ஒரு டைம் வந்து நம்ம ஸ்மெல் பண்ணும்போது ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல் வந்துட்டு வருது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஒரு பர்ஃப்யூம். பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டாக வந்து ஸ்மெல் பண்ணும்போது நமக்கு வந்து சிட்ரஸோட ஸ்மெல்லும் அண்ட் ரொம்ப டீப்பாக வந்து நம்ம ஸ்மெல் பண்ணும்போது ஊடி ஸ்மெல்லும் வந்துட்டு வருது. ஸோ அதுதான் அதனால தான் நம்ம வந்து இதை யூனிசெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இன்னும் கொஞ்சம் கூட ஃப்ளேவர்ஸ் இதோட ஃப்ரேக்ரன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாத மாதிரியான ஒரு ஃப்ளேவர்ஸும் இருக்குது. மேபி அது வந்து இம்போர்ட்டட் இன்க்ரீடியன்ஸாக கூட இருக்கலாம். அது வந்து ஃப்ரெஞ்ச் பர்ஃப்யூம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஆக்வியோடது. அண்ட் இந்த பர்ஃப்யூம் வந்து பார்த்தீங்கன்னா சுகாசி செட பர்ஃப்யூம். ஸோ இது வந்துட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்து நான் உங்களுக்கு இதோட டாப் நோட் ஹாட் நோட் பேஸ் நோட்லாம் சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் 2 times வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். பட் 10 seconds இருந்தாலே வந்துட்டு நான் சொன்ன மாதிரி நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். இதோட லைட்டாக ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து சாக்லேட் அப்புறம் வெண்ணிலா பிங்க் பியோனி அந்த மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப மைல்டான ஒரு ஸ்மெல் வந்துட்டு வருது. அண்ட் இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம ஸ்மெல் பண்ணும்போது பச்சோலி கொக்கோ பீன்ஸ் இந்த மாதிரியான ஸ்மெல்ஸ் வந்துட்டு வருது. அண்ட் இன்னும் நீங்கள் வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது இதில் வந்துட்டு ஜாஸ்மின் செடர்வுட் அப்புறம் சாண்டல்வுட் இந்த மாதிரியான ஃப்ரேக்ரன்ஸ் வந்துட்டு வருது. ஓவராலாக இது வந்துட்டு ஒரு சாக்லேட் அண்ட் வெனிலா மிக்சர் ஆஃப் ஃப்ரேக்ரன்ஸ் தான் அதிகமாக எனக்கு தோணுது. ஸோ ரொம்ப ரொம்ப மைல்டான ரொம்ப பிளசண்ட்டான ஒரு ஸ்மெல் இது. அண்ட் டெஃபினட்டாக 24 hours வந்துட்டு லாங் லாஸ்ட் ஆகுது.
ஸோ நம்ம பர்ஃப்யூம் பற்றி பேசிட்டு இந்த பர்ஃப்யூம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறோம். டெஃபினட்டாக இந்த பர்ஃப்யூமை நீங்கள் ஒரு நாளைக்கு 4 to 6 times மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணாதீங்க. அதுவும் உங்கள் ஃபேப்ரிக்லேருந்து ஒரு 4 to 5 inches தள்ளி தான் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணணும். ஏன் நான் வந்து 4 to 6 sprays மேலே வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் அதிகமாக இந்த பர்ஃப்யூம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நேசல் நம்னஸ் வந்துடும். நேசல் நம்னஸ் தான் என்னென்னு கேட்குறீங்களா நான் சொல்கிறேன். ஸோ என்னென்னா, இந்த ஸ்ப்ரே இருக்குது இல்லையா, இது நீங்கள் வந்து அதிகமாக நான் சொன்னதை விட 4 to 6 times விட அதிகமாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் இந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்துட்டு ஸ்மெல் பண்ணிகிட்டே இருப்பீங்க இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஃப்ரேக்ரன்ஸோட ஸ்மெல் வந்துட்டு நம்ம பிரெயினில் போயிட்டு ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ நம்ம பிரெயின் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இது வந்து நம்ம பழகின ஒரு ஸ்மெல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நேசல் நம்னஸ் வந்துடும். ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்மெல் மட்டும் உங்களுக்கு வந்துட்டு தெரியாமல் போயிடும். ஸோ அதை தான் வந்துட்டு நேசல் நம்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால தான் வந்துட்டு 4 to 6 times மேலே வந்துட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கக்கூடாது. ஸோ அதனால தான் நீங்கள் ஏதாவது ஒரு மால்க்கு போகிறீங்க, அங்கே வந்துட்டு ஒரு பர்ஃப்யூம் ஷாப் இருக்குது, உள்ளே போயிட்டு வெளியில் வரீங்கன்னா அங்கே வெளியில் வந்துட்டு காஃபி வச்சுருப்பாங்க. ஸோ காஃபியோட ஸ்மெல் வர மாதிரி எதாவது வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல்லேருந்து உங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஸ்மெல் வந்துட்டு தெரியும் அப்படின்றதுக்காக தான் அதை வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு அதிகமான ஃப்ரேக்ரன்ஸை வந்து நம்ம வந்து ஸ்மெல் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது அப்படின்றது. ஏன் பர்டிகுலராக இந்த பர்ஃப்யூம்ஸ்க்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பர்ஃப்யூம்ஸ் எல்லாமே வந்து மேட் இன் EDP. அது ஸோ நீங்கள் வந்து இந்த பர்ஃப்யூமோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ஹையாக இருக்கிறத ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இதோட கலரும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டார்க்காக தான் இருக்கும். மற்ற பர்ஃப்யூம்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இது வந்து ஹைலி கான்சென்ட்ரேட்டட். ஸோ அதனால தான் நீங்கள் வந்துட்டு 4 to 6 sprays மேலே பண்ணக்கூடாது. அண்ட் உங்கள் ஃபேப்ரிக்லேருந்து 4 to 5 inches வந்துட்டு தள்ளி வச்சு தான் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ அது வந்து நீங்கள் எப்போதுமே ஃபாலோ பண்ணணும். ரொம்ப வந்து பக்கத்தில் வச்சுக்காதீங்க, மூக்குக்கிட்ட போய் ஸ்ப்ரே பண்ணால் நீங்கள் அண்ட் ரொம்ப வந்துட்டு என்ன சொல்கிறோம், உங்கள் ஃபேஸில் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க. அடிக்கடி வந்துட்டு ஸ்மெல் இவ்வளோ க்ளோஸாக போயிட்டு அதெல்லாம் ஸ்மெல் பண்ணாதீங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு 4 to 6 sprays வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு ரொம்ப அதிகம். ஸோ அதுவே உங்களுக்கு போதுமானது தான். ஸோ தட்ஸ் இட் கைஸ், இந்த சமருக்கு வந்துட்டு ஒரு நல்ல பர்ஃப்யூமோட ரிவ்யூ நான் தரணும் அப்படின்னு நினச்சி ஸோ தந்துட்டேன். இது பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப வர்த்தான ஒரு பர்ஃப்யூம்ஸ் தான், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. யூனிசெக்ஸ் வேறு. ஸோ நீங்கள் ஒருத்தருக்கு வாங்கினீங்கனாவே வீட்டில் இருக்க எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஃபங்க்ஷன், பார்ட்டி, அண்ட் நீங்கள் நார்மலாக வந்துட்டு உங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் சொன்ன மாதிரி உங்களோட ஹேண்ட் பேக், ட்ராவல் பேக் எங்கே வேணாலும் நீங்கள் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். ட்ரஸ்ட் மீ கைஸ், நான் இதை ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இண்டோர் அண்ட் அவுடோர் ரெண்டுத்துலையும் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் ஒரு நாளைக்கு வந்துட்டு நான் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவேன், ஒரு 2 to 4 sprays தான் பண்ணுவேன். அதுக்கே எனக்கு வந்து நல்லா லாங் லாஸ்ட் ஆகுது. ஸோ டெஃபினட்டாக வந்து நீங்கள் ரொம்ப ஸ்வெட் ஆகுங்க அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த பர்ஃப்யூம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ரிவ்யூ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனலில் வர எல்லா கண்டென்ட்டும் உங்களுக்கு பிடிக்குது அண்ட் நல்லா நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் போடுற வீடியோஸ்க்கெலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஆல் வீடியோ நான் அந்த வீடியோட்டு பேக்ரவுண்ட் தெரியாட்டா டேக்கே நம்பி சேர்த்துட்டா.